அனைவருக்கும் ஆர்சியின் அன்ப வணக்கங்கள். இனி நம்ம பொது தமிழ்லேருந்து மேற்கோள்கள் பற்றி முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கள் போகலாம். முதல் வினா, தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்று கூறியவர் யார்? தன் பிறப்பு உரிமையாக தமிழ் மொழியை போற்ற காண்போம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முத்தரையனார். இரண்டாவது வினா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வள்ளலார். மூன்றாவது வினா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, புறநானூறு. நாலாவது வினா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அன்னை தெரசா. ஐந்தாவது வினா, குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கைலாஷ் சத்யார்த்தி. ஆறாவது வினா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சத்திமுத்த புலவர். ஏழாவது வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது? முக்கியமான வினா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நன்னூல். எட்டாவது வினா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் இது? முக்கியமான வினா, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. ஒன்பதாவது வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் இது? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை. பத்தாவது வினா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? மிக முக்கியமான வினா, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார். பதினோராவது வினா, தமிழன் கிழவியும் அதனோரற்று என்று கூறும் நூல் இது? தமிழன் கிழவியும் அதனோரற்று என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அதனாரற்று என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பன்னெண்டாவது வினா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று கூறும் நூல் இது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயின் என்று கூறும் நூல் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். பதிமூன்றாவது வினா, தமிழன் கண்டா என்று கூறும் நூல் இது? தமிழன் கண்டா என்று கூறும் நூல் இது? இந்த குவெஸ்டினில் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அப்பர் தேவாரம். பதினேழாவது வினா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதியார். பதினைஞ்சாவது வினா, என்று பிறந்தவள் என்று உணராத
இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பாரதியார். பதினாறாவது என்ன? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். பதினேழாவதுனா, தன்பொருணை புலல் நாடு என்று கூறியவர் யார்? தன்பொருணை புலல் நாடு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சேக்கிழார். தன்பொருணை புலல் நாடு என்று கூறியவர் சேக்கிழார். பன்னெண்டாவதுனா, போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெரும் தனையர் மலைத்த போவும் என்று கூறும் நூல் இது. போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெரும் தனையர் மலைத்த போவும் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆறென வருவும் மாபெரும் தனையர் மலைத்த போவும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பத்தொன்பதுனா, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவின செறிதோறும் நுவலும் என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே அப்படின்னு வந்துச்சுன்னா அகநானூறு. இருபதாவது வினா, சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கும் தினியே என்று கூறியும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஔவையார். இருபத்தி ஓராவதுனா, சங்கோடு தாரை காலம் தலங்கோலி முழங்கு பேதி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடை திமிலை தட்டி என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பெரிய புராணம். இருபத்தி ரெண்டாவதுனா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தரை தாமம் நெறித்தாழ்ந்த பந்தற்கீழ் என்று கூறும் நூல் இது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்தரை தாமம் நெறித்தாழ்ந்த பந்தர்கள் என்று கூறும் நூல் வந்து ஆப்ஷன் டி, ஆச்சியார் திருமொழி. இருபத்தி மூணாவதுனா, கலை உண கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் இது. கலை உண கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, புறநானூறு. கலை உண கிழிந்த முளவு மருள் பெரும்பலம் என்று கூறும் நூல் புறநானூறு. இருபத்தி நாலாவதுனா, வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன் புலில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். இருபத்தஞ்சாவதுனா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆலங்குடி சோமு. இருபத்தி ஆறாவதுனா, இளமையில் கல் என்பது யார் கூறியது? இளமையில் கல் என்பது யார் கூறியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முதுமொழி. இளமையில் கல் என்பது முதுமொழி. இருபத்தி ஏழாவதுனா, நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, புறநானூறு. இருபத்தெட்டாவதுனா, தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சம்பந்தர் தேவாரம். இருபத்தி ஒன்பதுனா, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, சங்கோடு சக்கரம் ஏன் தடக்கியான் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, திருப்பாவை. ஆண்டால் எழுதிய திருப்பாவையில் தான் இந்த பாட்டு இருக்குது. முப்பதுனா,
கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் இது. கண்ணெழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் இது. இதற்கான சிலையடையாசன் பி சிலப்பதிகாரம். கண்ணெழுத்த படுத்த என்னும் பல்பொதி என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 36. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் இது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம். 32. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறும் நூல் இது. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியர். 33. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தரம் பாறு என்றவர் கூறியவர் யார்? வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தரம் பாறு என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சித்தர்கள். 34. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். 35. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். 36. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதையை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? இது முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். 37. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் இது. முக்கியமான வினா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீர் என்று கூறும் நூல் புறநானூறு. 38. நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்கிறவர் யார்? நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தோ பரமசிவன். 39. குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறவர் யார்? முக்கியமான வினா, குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறவர் யார்னா ஆண்டாள். 40. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். 41. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் இது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தண்டல் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். 42. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஔவையார் கூறியுள்ளார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் வந்து ஔவையார். 43. வலிமையின் வழி இல்லை என்று புறநானூற்றில் கூறியவர் யார்? வலிமையின் வழி இல்லை என்று புறநானூற்றில் கூறியவர் யார்? இதற்கான சிறைய விட ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார். வழி விதரமான சொல்லுவோம், ஐயூர்னு சொல்லுவோமா? அப்போ வலிமையின் வழி இல்லைன்னா ஐயூர் முடவனார். 44. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் இது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம்.
நாற்பத்தி தவிரா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் இதற்கான சரியான ஆப்ஷன் சி க சச்சிதானந்தன். 46வது வினா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ தண்டி. 47வது வினா களமுக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார்? முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 48வது வினா கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் யார்? 3 அறையினார். கற்றலின் கேட்டலே நன்று என்று கூறியவர் 3 அறையினார். 49வதுனா என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் இது. இதற்கான சிறையான ஆப்ஷன் டி 7வது. என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறும் நூல் 7வது. கடைசி வினா தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொது தமிழில் உள்ள மேற்கோள்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.